முக்கிய செய்திகள். தமிழகம் வந்துள்ள மத்திய நிதிக்குழுவுடன் ஸ்டாலின் இன்று ஆலோசனை. வரி பகிர்வு அடிப்படையில் நிதி ஒதுக்குமாறு வலியுறுத்த திட்டம். டெல்லியில் அபாய அளவை தாண்டியது காற்று மாசு குறியீடு. வாகன கட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமல். மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. கடைசி கட்ட பிரச்சாரத்தில் அரசியல் கட்சிகள் தீவிரம். வணக்கம் வணக்கம். 4 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள மத்திய அரசின் 16வது நிதிக்குழு முதலமைச்சர் திரு ஸ்டாலினுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு தொடர்பாக பரிந்துரைகள் வழங்க மத்திய அரசு சார்பில் நிதிக்குழு அமைக்கப்படுகிறது. இதில் இடம்பெற்றுள்ளவர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாநிலங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்துவர். அந்த வகையில் 16வது நிதிக்குழு தலைவரான திரு அரவிந்த் பணகாரியா தலைமையில் திரு அஜய் நாராயணன் ஜா, திருமதி அன்னி ஜார்ஜ் மேத்யூ, திரு மனோஜ் பாண்டா, திருமதி சௌமியா கண்டிகோஷ், திரு ரித்விக் பாண்டே உள்ளிட்டோர் இடம்பெற்ற 11 பேர் குழுவினர் தமிழகம் வந்துள்ளனர். நேற்று மாலை சென்னை வந்த குழுவினருக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் விருந்தளித்து நினைவு பரிசு வழங்கினார். இந்நிலையில் தமிழகத்துக்கான நிதி பகிர்வு குறித்து திரு ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் நிதிக்குழுவினர் இன்று ஆலோசனை நடத்துகின்றனர். அப்போது தமிழக அரசு சார்பில் கோரிக்கைகள் எடுத்துரைக்கப்படும். மதிய உணவுக்கு பின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறையினர், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் நிதிக்குழுவினர் ஆலோசனை நடத்துகின்றனர். நாளை செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் அமைந்துள்ள கடல் நீரை குடிநீராக்கும் ஆலையையும், ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ஏற்றுமதி சார்ந்த அலகு மற்றும் தொழில்துறை வீட்டு அலகையும் குழுவினர் பார்வையிடுகின்றனர். அதன் பிறகு மதுரைக்கு விமானத்தில் சென்று அங்கிருந்து ராமேஸ்வரம் செல்கின்றனர். நாளை மறுநாள் பிரதமரின் கிராமப்புற வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தங்கச்சிமடம் ஊராட்சியில் கட்டப்படும் வீடுகளையும், ராமநாதபுரம் நகராட்சியையும் பார்வையிட உள்ளனர். தொடர்ந்து மதுரை செல்லும் வழியில் கீழடி அகழ்வாராய்ச்சியை பார்வையிடும் நிதிக்குழுவினர் பின்னர் மதுரை சென்று இரவு டெல்லி புறப்படுகின்றனர். தமிழகத்தை பொறுத்தவரை 9வது நிதிக்குழு பரிந்துரைப்படி தமிழகத்திற்கு 7.931% இருந்த நிதி பகிர்வு 15வது நிதிக்குழுவால் 4.079% குறைக்கப்பட்டது. இதனால் 3.57 லட்சம் கோடி ரூபாய் வரை தமிழகத்துக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழக அரசுக்கான நிதி பகிர்வை அதிகரிக்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் 16வது நிதிக்குழுவிடம் வலியுறுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். பல்வேறு தரப்பினரிடம் ஆலோசனை நடத்தும் 16வது நிதிக்குழு பரிந்துரைகளை அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் சமர்ப்பிக்கும். இக்குழு பரிந்துரைப்படி 2026 ஏப்ரல் 1 முதல் தமிழகம் நிதி பெற துவங்கும். தலைநகர் டெல்லியில் காற்று மாசு குறியீடு அபாய அளவை தாண்டியதை அடுத்து வாகன கட்டுப்பாடு, மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் விவசாய கழிவுகளை தீயிட்டு எரிப்பதால் தலைநகர் டெல்லியில் கடந்த சில நாட்களாக காற்று மாசு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் நேற்று அந்த குறியீடு 447 என மிகவும் அபாய அளவை எட்டியுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இதனால் பகல் நேரத்திலும் பனிமூட்டம் போல காணப்படுகிறது. இதனால் முதியோர், கர்ப்பிணி மற்றும் குழந்தைகள் சுவாசிப்பதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. காற்று மாசு அளவை கட்டுப்படுத்தும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளை அம்மாநில அரசு செயல்படுத்தி வருகிறது. டெல்லியில் இயக்கப்படும் வாகனங்களில் இருந்து வெளியாகும் புகையும் காற்று மாசு அளவை அதிகரிப்பதில் 16% பங்கு உள்ளதால் வாகனங்களுக்கான கட்டுப்பாடுகள் நடைமுறையில் உள்ளது. எனினும் காற்று மாசு குறியீடு கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு உயர்ந்துள்ளதை அடுத்து அதிரடியான பல நடவடிக்கைகளை அம்மாநில அரசு இன்று முதல் அமல்படுத்தியுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வரும் வாகனங்கள், மின்சார வாகனங்கள் தவிர இதர கனரக வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலை, மேம்பாலம், மின்வாரியம் துறைகளின் கட்டுமானம் மற்றும் குழாய் பதிப்பு உள்ளிட்ட பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லி அரசு, மாநகராட்சி மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் 50% பேர் அலுவலகத்தில் இருந்தும், மீதமுள்ள 50% பேர் வீட்டில் இருந்தே பணி செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 9 மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கு இணைய வழியில் பாடம் நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான கட்டுப்பாடுகள் குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. டெல்லி மட்டுமின்றி ஹரியானாவின் பகர்துர்கா, பிவானி, ராஜஸ்தானின் பிக்கானர் உள்ளிட்ட நகரங்களிலும் காற்று மாசு குறியீடு 400க்கும் மேல் உள்ளதும் தெரியவந்துள்ளது.
மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் போய்கிறது. அம்மாநிலத்தில் மொத்தமுள்ள 288 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பாஜக தலைமையிலான மகா யூதி கூட்டணியும் காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாதியும் களம் காணும் நிலையில் கடைசி நேர பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. நம்பியவர்களுக்கு துரோகம் இழைக்கும் கட்சி பாஜக என மகா விகாஸ் அகாதி பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் நிலையில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மகா யூதி கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு பாஜகவினர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழர்கள் அதிகம் வாழும் மும்பை சயான் கோலிவாடா தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் திரு கணேஷ்குமார் யாதவை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை இருசக்கர வாகனத்தில் வீதி வீதியாக சென்று ஆதரவு திரட்டினார். மகாராஷ்டிராவிலும் காங்கிரஸ் பேரியக்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என்று மக்கள் நம்புகிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்கிறது. 3 மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். 100%, 99.9 விழுக்காடெல்லாம் கிடையாது. அதே போன்று இங்கே நடைமுறைப்படுத்துவார்கள் என்று மகாராஷ்டிரா மாநில மக்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். திரும்பிய திசையெங்கும் வானுயர்ந்த கட்டடங்களும் ஆயிரக்கணக்கான அடுக்குமாடி குடியிருப்புகளையும் கொண்ட மும்பையில் தெருமுனை பிரச்சாரங்களைப் போல் அபார்ட்மெண்ட் பிரச்சாரம் களைகட்டியுள்ளது. வளர்ச்சியடைந்த பெருநகரமான மும்பையில் பெருவாரியான அடுக்குமாடி குடியிருப்புகளில் மக்கள் வசித்து வரும் நிலையில் ஒவ்வொரு குடியிருப்புகளுக்கும் நேரில் சென்று வாக்காளர்களை வேட்பாளர்கள் சந்திப்பது சிரமமான காரியமாக உள்ளது. அரசியல் கட்சிகளின் உள்ளூர் பிரமுகர்கள் நேரடியாக வீடுகளுக்கு சென்று வாக்காளர்களை சந்தித்த போதிலும் வேட்பாளர்கள் ஒவ்வொரு அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்துக்கும் சென்று அங்கு சிறு சிறு பிரச்சார கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இரவில் பணிக்கு சென்று மக்கள் வீடு திரும்பிய பிறகு அங்குள்ள குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் மூலம் மக்களை ஒன்று திரட்டி பிரச்சார கூட்டங்களை நடத்துகின்றனர். மும்பை மலாடு தொகுதிக்கு உட்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் பாஜகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இங்க அபார்ட்மெண்ட்ல 500 வீடு இருக்குது. அதனால அதையும் நாங்க வந்து கீழே உட்காந்துட்டு பிரச்சாரம் பண்ணல, நேரே 40 மாடி பில்டிங்ல மேல போயிருவோம். அங்க இருந்துட்டு ஒவ்வொரு வீடா கொடுத்து அங்க இருந்து அப்படியே கீழே இறங்குவோம் ஒவ்வொரு அபார்ட்மெண்டா. அதனால குடிசை பகுதிகளுக்கு தனியா வீடு வீடா போவோம், அபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியா ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டுக்கும் நேரே போயிட்டு வந்துருவாங்க. மொத்த டோட்டல் ஓட்டு வந்து 356,000, அதுல 56,000 ஓட்டு தமிழ் ஓட்டு. தமிழர்களுக்கு தான் யாருங்கிறதை நிர்ணயிக்கக்கூடியது தமிழர் ஓட்டு தான். வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியது தமிழர் ஓட்டு என்பது எல்லாருக்கும் தெரியும். எந்த கண்டிப்பாக தான் தெரியும். மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தல் முந்தைய தேர்தல்களை விட மிகவும் முக்கியத்துவம் மிகுந்த தேர்தலாகவும் அந்த மாநில கட்சிகளின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் தேர்தலாகவும் மாறியுள்ளது. இரண்டாக உடைந்த சிவசேனா, இரண்டாக உடைந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் களம் கண்டிருப்பதால் ஆட்சியை கைப்பற்றும் கூட்டணி எது என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. மணிப்பூரில் 1.5 ஆண்டாக நீடிக்கும் இனக்கலவரத்தை ஆளும் பாஜக அரசு முடிவுக்கு கொண்டுவரவில்லை என குற்றம் சாட்டி NPP எனப்படும் தேசிய மக்கள் கட்சி பாஜக கூட்டணியில் இருந்து அதிரடியாக விலகியுள்ளது. அந்த மாநிலத்தில் கடந்த ஆண்டு மே 3 வெடித்த இனக்கலவரம் இன்று வரை நீடிக்கிறது. இந்த கலவரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஆளும் பாஜக தோல்வியடைந்து விட்டதாக முக்கிய கூட்டணி கட்சியான தேசிய மக்கள் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சியிலும் பாஜக தோற்றுப்போய் விட்டதாக கண்டனம் தெரிவித்துள்ள அந்த கட்சியின் தலைவர் திரு கோன்ராக் சங்மா, மணிப்பூர் பாஜக அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை திரும்ப பெறுவதாக பாஜக தலைவர் திரு JP Nadda-விற்கு கடிதம் எழுதியுள்ளார். 7 MLA-க்களை கொண்டுள்ள தேசிய மக்கள் கட்சி பாஜக கூட்டணியில் 2வது பெரிய கட்சியாகும். இந்த கட்சி விலகினாலும் மணிப்பூரில் திரு பைரோன் சிங் தலைமையிலான பாஜக ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படாது. 60 தொகுதிகளை கொண்ட மணிப்பூர் சட்டப்பேரவையில் பெரும்பான்மைக்கு 31 MLA-க்கள் தேவை. ஆனால் பாஜகவிற்கு 32 MLA-க்கள் உள்ளனர். அத்துடன் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு 1 MLA-வும், நாகா மக்கள் முன்னணி கட்சிக்கு 5 MLA-க்களும், 3 சுயேட்சிகளும் பாஜகவிற்கே ஆதரவாக உள்ளனர். இதற்கிடையே மணிப்பூரில் அமைச்சர்களின் வீடுகள், பாஜக MLA-களின் வீடுகளை போராட்டக்காரர்கள் தீ வைத்து கொளுத்தி வருவதால் அங்கு பதற்றம் நீடிக்கும் நிலையில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மகாராஷ்டிர பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு டெல்லி திரும்பி உயரதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். மணிப்பூரில் அமைதி திரும்புவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மாநிலத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் கனமழை தொடரும் நிலையில் வேதாரண்யம், தலைஞாயிறு, தகட்டூர், கோடியக்கரை, ஆதனூர், செம்போடை சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று 5 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் பல்வேறு இடங்களில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது.
திண்டுக்கல் நத்தம் விளக்குரோடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. புதுக்கோட்டை அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டிய கனமழையால் குளிர்ச்சி நிலவியது. தேனி, பெரியகுளம், சோத்துப்பாறை, தென்கரை, தேவதானப்பட்டி ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழை மானாவாரி பயிர்களுக்கு உகந்தது என விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர், அருப்புக்கோட்டை, பாளையம்பட்டி ஆகிய இடங்களில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளான மூஞ்சிக்கல், அண்ணா சாலை, ஏரி சாலை ஆகிய பகுதிகளில் இடியுடன் கனமழை கொட்டியது. இதனால் விடுமுறைக்காக சுற்றுலா வந்த ஏராளமானோர் மழையில் நனைந்து குதூகலமடைந்தனர். இந்நிலையில் இந்திய பெருங்கடல் முதல் தென்கிழக்கு அரபிக்கடல் வரையிலான பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் அடுத்த 6 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடியுடன் மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் வயல்களில் கூட்டம் கூட்டமாக வரும் பறவைகள் நெற்பயிர்களை சேதப்படுத்துவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருபுவனம், திருப்பாச்சேத்தி, மடப்புரம், பழையனூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கரில் பல்வேறு வகை நெல் நாற்றுகள் நடவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு காணாங்குருவி, செங்கால் நாரை, கொக்கு உள்ளிட்ட பறவை இனங்கள் வந்து இறை தேடுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு 1,000-க்கும் மேற்பட்ட கருப்பு நாரைகள் கூட்டம் கூட்டமாக வந்து நெல் வயல்களை சேதப்படுத்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். 2 கிலோ எடை கொண்ட கருப்பு நாரைகள் நாற்றுகளை கால்களால் அழுத்துவதால் அவை வளர்ச்சியின்றி அழுகி விடுவதாக கூறும் விவசாயிகள் விரட்டும் போது கண்மாய்க்கு சென்று மீண்டும் வயல்வெளிக்கு திரும்புவதாக கூறினர். வந்து ஒரே மிதல நெல் அமைச்சு விட்டுருது சார், தரையோடு அமைச்சு விடுது. தொழில் நடுவேனா கொஞ்சம் நட்டம் நிற்கும். இது விதப்புகள் நெல்லை கண்டு ஒவ்வொரு மிதல் நெல் அமைக்க அமைக்க விட்டு போயிடுது. அது நெல் எந்திரிக்க முடியாமல் கடந்து போகுது. வேறு நாங்கள் வேறு ஒன்றுமே பண்ண முடியல. இந்த வருஷம்தான் ஓவர் காக்கா, முந்தையெல்லாம் காக்கா கம்மியாக தான் இருந்துச்சு. நெல் சாகுபடிக்காக உழவு பணிகள் மேற்கொண்டு நாற்றங்கால் அமைத்து 20,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் நாற்றுக்களை பறவைகள் சேதப்படுத்துவதால் செய்வதறியாது திகைத்து வருவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். விவசாயத்தை பாழாக்கும் இத்தகைய பறவை இனங்களை விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் உப்பு உற்பத்தி 50%-க்கும் மேல் குறைந்துள்ளது. அந்த மாவட்டத்தில் தூத்துக்குடி, வேம்பார், முத்தையாபுரம், முள்ளக்காடு, ஆறுமுகநேரி பகுதிகளில் சுமார் 20,000 ஏக்கரில் உப்பளங்கள் அமைந்துள்ளன. நாட்டிலேயே குஜராத்திற்கு அடுத்தபடியாக இங்குதான் அதிகளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் அந்த மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் உப்பளங்களில் மழைநீர் தேங்கி முக்கிய தொழிலான உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் அங்கு 25 லட்சம் டன் உப்பு உற்பத்தியாகும் நிலையில் இதுவரை 10 லட்சம் டன் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக உப்பள உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னால மழை வேண்டிட்டு இருக்கு, அதுக்கு மேல மழை கிடையாது. ஆனா அந்த சிலிண்டர்னால பண்ணிருந்தோம், இந்த வேலை கிடையாது. இந்த உப்பளத்தை நம்பி ஒரு 50,000 தொழிலாளர்கள் இருக்காங்க. 50,000 தொழிலாளர்களுக்கும் உப்பளத்தை நம்பிதான் வேலை. வடகிழக்கு பருவமழை முடிந்து அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்தே உப்பு உற்பத்தி மீண்டும் தொடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் இத்தொழிலையே நம்பியுள்ள 50,000 தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். தற்போது டன் ஒன்றிற்கு 3,800 முதல் 4,000 ரூபாய் வரை விற்பனையாகும் உப்பின் விலை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர். இனி வருவது செய்தித் துளிகள். சொந்த நிலம் வைத்திருப்பவர்களிடம் மட்டுமே நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை திரும்பப் பெற வேண்டுமென தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் விளாம்பட்டியில் தற்போது புதிதாக கொண்டுவரப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அறுவடை நெல்லை விவசாயிகள் எடுத்துச் சென்றுள்ளனர். ஆனால் சொந்த நிலம் வைத்திருப்பவர்களிடம் மட்டுமே நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என அரசாணை வந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியதை அடுத்து நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அறுவடை செய்த விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்பு தூத்துக்குடி மக்களின் கால் நூற்றாண்டு போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் சீராய்வு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் ஸ்டெர்லைட் நச்சு ஆலையை நிரந்தரமாக மூட கடைசி ஆணையும் அறையப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். தமிழகத்திலிருந்து கிடைக்கும் வரி வருவாயில் 50% தமிழகத்துக்கே ஒதுக்க நிதி ஆணையம் பரிந்துரைக்க வேண்டுமென பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.
இது தொடர்பாக அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாடு உள்ளிட்ட ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் எவ்வளவு வரி வருவாய் வசூலிக்கப்படுகிறதோ அதில் 50% அந்த மாநிலத்திற்கு வழங்கும் வகையில் நிதி பகிர்வு கொள்கை வகுக்கப்பட வேண்டும் என்றும், அதேபோல் செஸ் மற்றும் கூடுதல் தீர்வைகளை வசூலிப்பதை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரியல் எஸ்டேட் சட்டப்படி பதிவு செய்யாமல் விற்கப்படும் வீடு மனைகளுக்கு 15,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 5,381 சதுர அடி அதற்கு அதிகமான பரப்பில் மேற்கொள்ளப்படும் கட்டுமான பணிக்கு ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டும். ரியல் எஸ்டேட் ஆணையத்தில் பதிவு செய்யாமல் விற்கப்படும் மனைகளுக்கு எண்ணிக்கை அடிப்படையில் அபராதம் விதிக்கப்படும். புதுச்சேரி பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களை ஒவ்வொன்றாக விற்பனை செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுக, புதுச்சேரியையே விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு கூட்டணி அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக விமர்சித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டல திட்டம் முழுமையாக கைவிடப்பட்ட நிலையில் அங்கு உள்ள இடங்கள் ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்களுக்கும் பல வெளிமாநில தொழிலதிபர்களுக்கும் தாரை வார்த்து கொடுக்கப்படுவதாக அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. வந்தே பாரத் ரயிலில் வண்டுடன் சாம்பார் பரிமாறிய ஒப்பந்த நிறுவனத்திற்கு தெற்கு ரயில்வே 50,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. நெல்லையிலிருந்து நேற்று சென்னை வந்த அந்த ரயிலில் வழங்கப்பட்ட சாம்பாரில் வண்டு இருந்ததை பயணிகள் வீடியோ ஆதாரத்துடன் வெளியிட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு ஏராளமான வெளிநாட்டு பறவைகள் படையெடுத்துள்ளன. ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அக்டோபர் முதல் மார்ச் வரை ரஷ்யா, ஈரான், இலங்கை, சைபீரியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து கோடியக்கரைக்கு 294க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் வந்து செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு சரணாலயத்திற்கு செங்கால் நாரை, கூழைக்கிடா, பூநாரை, கடல் காகம், கடல் ஆலா உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட வகைகளைச் சேர்ந்த ஏராளமான பறவைகள் குவிந்துள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்ற 6வது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக வீராங்கனை காசிமா 3 தங்கப்பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளார். கலிபோர்னியாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த காசிமா மகளிர் தனிநபர், இரட்டையர், குழு என 3 பிரிவுகளில் தங்கம் வென்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றுள்ளார். சென்னை புது வண்ணாரப்பேட்டை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் மகளான காசிமா வரும் 21ஆம் தேதி அமெரிக்காவில் இருந்து பதக்கத்தோடு நாடு திரும்புகிறார். எளிமையான பின்புலம் கொண்ட காசிமாவின் வெற்றியை தமிழக மக்கள் கொண்டாடி வரும் நிலையில் இந்த வெற்றி வார்த்தைகளால் விவரிக்க முடியாத மகிழ்ச்சியான தருணம் இது என அவரது தந்தை மஹபூப் பாஷா நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக தமது மகள் அமெரிக்கா செல்ல துணை முதலமைச்சர் திரு உதயநிதி துணை நின்றதாக அவர் கூறினார். உதயநிதி சாரை போயிட்டு பார்த்தா எங்களுக்கு உதவி செய்வாருன்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் போயிட்டு அவரை சந்திக்கணும்ட்டு ஒரு மனு போட்டிருந்தோம். எங்களுடைய மனு 1 நாள் முன்னாடி போட்டோம். மறு நாளுக்கு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னாங்க. நாங்கள் என்னுடைய மகள் போகிறதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது சார். உடனே வந்து அந்த 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து என்னுடைய மகளை ஊக்கப்படுத்தி உலக கோப்பையை வெல்றதுக்கு அவர் ரொம்ப உறுதுணையாக இருந்தார். அவருக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்நிலையில் உலக கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றுள்ள வீராங்கனை காசிமாவிற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். காசிமாவின் சாதனையை பதிவு செய்துள்ள அவர், பெருமை கொள்கிறேன் மகளே, எளியோரின் வெற்றியில்தான் திராவிட மாடலின் வெற்றி அடங்கியிருக்கிறது என்று கூறியுள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழகம் வந்துள்ள மத்திய அரசின் 16வது நிதிக்குழு முதலமைச்சர் ஸ்டாலினுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறது. டெல்லியில் காற்று மாசு குறியீடு அபாய அளவை தாண்டியதை அடுத்து ஆன்லைன் வகுப்பு, மின்சார வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன. மணிப்பூர் கலவரத்தை ஆளும் பாஜக அரசு முடிவுக்கு கொண்டுவரவில்லை என குற்றம் சாட்டி தேசிய மக்கள் கட்சி கூட்டணியில் இருந்து அதிரடியாக விலகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.